Hi viewers, welcome to the show. It is Film News with me, Anjali. Monday to Friday, cinema prabalangala pathina update anana vishayangala indha nigarchila share pannitirukom. Indha varam nadandha vishayangala enna endradha ipo namma paapom. கவர்ச்சி போட்டோ ஷூட்டை நடத்தியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது. கனா திரைப்படம் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பையும் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இன்னும் சில படங்களில் கமிட் ஆகியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த நிக்கி அப்படின்றவருக்கு ஜோடியாக இப்போ ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை நிக்கியே தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நடிப்பு, சண்டை பயிற்சி இதை எல்லாமே முறையாக கற்றுட்டு வந்தவர் தான் இந்த நிக் சோமசுந்தரம் அப்படிங்கிறவர். ஸோ இவர் தயாரிச்சிருக்க படம் தான் இந்த திரைப்படமும் கூட. இதில் அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்தியிருக்காங்க. அது கவர்ச்சி லுக்லேயும் இருக்குது. குடும்ப பெண்ணா இவ்வளோ நாள் வளர்ந்துட்டு வந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் திடீர்னு இப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்தியிருக்கிறது ரசிகர்கள் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. கௌதம் மேனன் படத்தை கிண்டல் அடிச்சிருக்காரு பார்த்திபன். கௌதம் மேனன் டைரக்ஷன்ல விக்ரம் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்க படம் துருவ நட்சத்திரம். இந்த படம் ஆரம்பிச்சு 3 வருஷங்களுக்கு மேல ஆகுதுன்னே சொல்லணும். ஆனா இப்ப வரைக்கும் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கௌதம் மேனன் இந்த படத்தோட இறுதிக்கட்டம் எட்டியாச்சு, கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை பத்தின அப்டேட்டு இன்னமும் கூட வெளியாகாம இருக்கு. இந்த திரைப்படத்துல விக்ரம் கதாநாயகனா நடிக்க அண்ட் இவரோட சேர்ந்து பார்த்திபனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. தான் நடிச்ச படத்தை பத்தியே பார்த்திபன் இப்ப கிண்டலா ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. இந்த ட்விட்டர் இப்ப ரசிகர் மத்தியில அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டும் வருது. தான் நடிச்ச படத்தை பத்தியே இப்படி கிண்டலா பார்த்திபன் பேசியிருக்கிறது கொஞ்சம் சர்ச்சையிலும் இருக்கான். நயன்தாராவுக்கு பதில் அனுஷ்கா நடிக்க போறாங்க. மணிரத்னமோட டைரக்ஷன்ல கூடிய சீக்கிரமே பிரம்மாண்ட தயாரிப்புல உருவாக திரைப்படம் பொன்னியின் செல்வன். ஸோ இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்கன்னே சொல்லணுங்க. ஒரு நடிகர் பட்டாளமே இருக்கு. ஜெயம் ரவி, விக்ரம், கார்த்தி இவங்க மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஐஸ்வர்யா ராய் இவங்க எல்லாரும் நடிக்க போறதாகவும் சொல்றாங்க. படத்தில் பூங்குழலி அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக நயன்தாரா கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு மணிரத்னம். ஆனால் நயன்தாரா ஏற்கனவே தளபதி 63 படத்திலையும் தர்பார் படங்கள்லையும் கமிட் ஆகி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தினால இவங்களுக்கு இப்போ பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கிறதுக்கான கால்ஷி பிரச்சனைகள் இருக்கான். இதனால நயன்தாரா படத்திலிருந்து விலகிட்டதாகவும் சொல்றாங்க. அண்ட் நயன்தாரா நடிக்க இருந்த பூங்குழலி கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு அனுஷ்கா கிட்ட சம்மதம் வாங்க போறாராம் மணிரத்னம். அண்ணனை பத்தி தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு கருணாகரன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு நடிகர் விஜய் தொடர்ந்து படங்களை ஹிட் கொடுத்துட்டும் வந்துகிட்டு இருக்காரு. இப்போதைக்கு தளபதி 63 திரைப்படத்திலையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தளபதியை பத்தி ஏதாவது ஒரு சர்ச்சையான விஷயத்த அடிக்கடி கருணாகரன் பேசுறது வழக்கமா வச்சுட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சினிமா கலைஞர்கள் யாராலும் ஸ்ட்ரைக் பண்ண நேரத்துல விஜயோட படத்துக்கான ஷூட்டிங் போயிருந்ததுன்னு கூட நிறைய சர்ச்சையை கிளப்பியிருந்தாரு கருணாகரன். ஆனா முறையான பெர்மிஷன் வாங்கி தான் விஜய் அந்த படத்துல நடிச்சிட்டு இருந்தாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரீசெண்டா இந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு கருணாகரன். சோ விஜய் அண்ணனை பத்தி நான் அந்த மாதிரி பேசினதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு இந்த ஞான உதயம் எப்படி வந்ததுன்னு தெரியல. இதுக்கான காரணம் என்னன்றது புரியாம இருக்காங்க விஜயோட ரசிகர்கள். வைரல் ஆகிட்டு வருது சோனம் கபூரோட கணவர் செஞ்ச ஒரு விஷயத்துக்கான வீடியோ. பாலிவுட் நடிகை சோனம் கபூர் தொழிலதிபரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட திருமணமும் ரொம்பவே சிம்பிளா நடந்திருதுன்னே சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியா ரிசப்ஷனும் ரொம்ப பிரம்மாண்டமாவே நடந்திருந்தது. சோனம் கபூர் தொடர்ந்து படங்கள்லையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தன்னோட கணவரோட இருக்க புகைப்படங்களையும் அடிக்கடி சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. கடை திறப்பு விழாக்கு ஒன்றுத்துக்கு போயிருக்காங்க சோனம் கபூர் அவங்களோட கணவரோட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஷூவை தான் போட்டு போயிருக்காங்க. ஸோ சோனம் கபூரோட ஷூ லேஸு அவந்திருக்கு. அதை பார்த்த கணவர் கொஞ்சமும் முகம் சுளிக்காம சோனம் கபூரோட ஷூ லேஸை கட்டி விட்டுருக்காரு. இதை யாரோ வீடியோவாக எடுத்து அதை சோசியல் மீடியாவில் பதிவு செய்ய இந்த வீடியோ இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. சரியான பதிலடி கொடுத்திருக்காரு அனிருத். பிரபல மியூசிக் டைரக்டர் அனிருத் இவரு மியூசிக் ஆல்பம் பண்ற பாடல்கள் எல்லாமே கண்டிப்பா ஹிட் அடிக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. பிரபல நடிகர்கள் எல்லாத்துக்குமே இவர் மியூசிக் டைரக்ஷன் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கூட இவர் தெலுங்குல முதல்ல பவன் கல்யாணோட படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த படம் அதிக அளவு ஹிட் ஆகல. இதனால அந்த படத்தை டைரக்ட் பண்ண திரு விக்ரம் அனிருத்தை தாக்குற மாதிரி ஒரு ட்விட்டையும் போட்டிருந்தாரு. பட் அப்போதைக்கு அனிருத் எதுவுமே பேசாம
இல்லாம இருந்தாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் தெலுங்கு படம் ஒன்றுத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் போட, அந்த பாடல்களும் பயங்கர ஹிட்னு தான் சொல்லணும். அது ஜெர்சி அப்படிங்கிற திரைப்படம் தான். ஸோ இந்த படத்தோட பாடல்கள் பயங்கர ஹிட் ஆனதுனால அப்போ திருவிக்ரம் போட்ட ட்விட்டுக்கு பதில் சொல்ற மாதிரியான ஒரு ட்விட்டை இப்போ அனிருத் பேட்ட படத்துல ரஜினி சொல்ற டைலாகையே போட்டு செம்மையான பதிலடியை கொடுத்திருக்காரு. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிக்காக கதையை ரெடி பண்றாரா சங்கர். தமிழ் இண்டஸ்ட்ரியில பிரம்மாண்ட இயக்குனர்னா அது கண்டிப்பா சங்கர் தான். ஸோ இவரோட டைரக்ஷன்ல கடைசியா வெளிவந்திருந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த 2.0. இப்ப அடுத்தபடியா இந்தியன் 2 திரைப்படத்தை இயக்குறதுக்கான வேலைப்பாடுகள்ல இருக்காரு. இவரு ஒரே ஒரு திரைப்படத்தை மட்டும்தான் ஹிந்தியில இயக்குனார்னு சொல்லணும், அதுவும் தமிழ் திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா வேற ஒரு எந்த மொழியிலையும் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், வெறும் தமிழ்ல மட்டும்தான் இனிமே படங்களை டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கேத்த மாதிரி தமிழ்ல மட்டுமே படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு சங்கர். இப்போ பல வருஷங்கள் கழிச்சு ஒருத்தரோட ரெக்வஸ்டுக்காக தெலுங்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படத்தை இயக்க போறாராம். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி இவரோட உறவினர் ஒருத்தர் ரொம்பவே வேண்டி கேட்க சங்கர் தான் கதையை ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை இப்போ டைரக்டர் சங்கர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, கூடிய சீக்கிரமே சிரஞ்சீவிக்கான கதையை ரெடி பண்ணி படத்தையும் இயக்க இருக்காராம். ஆனால் கண்டிப்பாக இந்தியன் 2 திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. காட்சிகளை பார்த்து கத்துக்கிறதா சொல்றாங்க பரிணிதி சோப்ரா. சாய்னா நேவாலோட வாழ்க்கை வரலாறு திரைப்படம் பாலிவுட்ல உருவாக இருக்கு. இந்த திரைப்படத்துல சாய்னா நேவாலோட கேரக்டர்ல பரிணிதி சோப்ரா நடிக்க இருக்காங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது அவங்கள பத்தின வீடியோக்களை போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்களாம். சாய்னா நேவால் எப்படி எல்லாம் விளையாடுறாங்க, எப்படி எல்லாம் அவங்களோட ஆக்ஷன் பாவனைகள்லாம் இருக்கு, இதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பரிணிதி சோப்ரா. இதை பத்தி அவங்க சொன்னது, காட்சிகளை பார்த்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா சாய்னா நேவால் அளவுக்கு என்னால ஈடு கொடுக்க முடியுமான்றது தெரியல, பட் அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளையும் நான் ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கதாவும் சொல்றாங்க. மும்பைல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டு இருக்கப்போ திடீர்னு KS ரவிக்குமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்து சந்திச்சாரு. அப்போ ஒரு கதையை சொல்லி ஓகே வாங்கிட்ட மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 3 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு, படையப்பா, முத்து, லிங்கா. இந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாவே அமைஞ்சிருந்தது. சோ தர்பார் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் KS ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வினோத்தோட டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாருன்னு சொல்றாங்க. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல இன்னொரு படத்திலயும் கமிட் ஆகியிருக்காராம். 2019ல இருந்து 2020 வரைக்கும் பிஸியான ஷெட்யூல்ல இருக்காராம் சூப்பர் ஸ்டார். சாய் பல்லவியோட ஆசை நிறைவேறுமா? பிரேமம் படத்து மூலமா அறிமுகமானவங்க சாய் பல்லவி தமிழ்ல தியா திரைப்படத்துல அறிமுகமானாங்க. இப்போ மாரி 2 திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்தபடியா சூர்யாவுக்கு ஜோடியா NGK படத்திலயும் நடிச்சிருக்காங்க. சோ சாய் பல்லவி கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க சாய் பல்லவி சொன்ன பதில்களை இப்ப நான் சொல்றேன். சாய் பல்லவிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு திரைப்படமா மனசுக்கு தோணுனது என்னவோ தியா படம் தானா. ஏன்னா தியா படத்துல ஒரு குழந்தைக்கு அம்மா போல கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்கல்ல, அதனால தனக்கு பிடிச்சது டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் டாக்டர் படிப்பு முடிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. சினிமாவுக்கு வரணும்ன்ற நோக்கத்தோட வரல, ஆனா விதி வந்து என்ன சினிமாவில தள்ளிடுச்சு. அதே நேரத்துல எனக்கு இப்போ நல்ல வரவேற்போ இருக்கு. மார்க்கெட் எடுக்கிற சமயம் வந்துச்சு அப்படின்னா நான் என்னோட டாக்டர் தொழிலுக்கே திரும்ப போயிடுவேன்னு சொல்றாங்க. மக்களுக்கு கருத்துள்ள ஒரு திரைப்படத்துல நடிக்கணும்னு ஆசையா சாய் பல்லவிக்கு. சாய் பல்லவிக்கு ஏத்த மாதிரியான கதையை எந்த டைரக்டர் கொண்டு வராங்கன்றத பொறுத்திருந்து பாக்கலாம். ஹாட் புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. விஜய் தேவாரம் கொண்டாவோட சேர்ந்து கீதா கோவிந்தம் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க ராஷ்மிகா மந்தனா. கன்னட திரையுலகத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னே சொல்லணும். தெலுங்குல இப்ப கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய் தேவாரம் கொண்டாவோட இவங்க ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. இப்ப அதுக்கு அடுத்தபடியா மறுபடியும் இன்னொரு படத்துலயும் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கேம்ப்ரேட் அப்படிங்கறதா இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கான டீசரும் ரீசெண்டா வெளியாகி இருந்தது. கீதா கோவிந்தம் படத்துல எந்த அளவுக்கு நெருக்கமா நடிச்சிருப்பாங்களோ அதே அளவுக்கு இந்த படத்திலையும் நடிச்சிருப்பாங்கன்றது டீசரை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ரீசெண்டா ராஷ்மிகா மந்தனா ஒரு ஹாட் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. இது சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகுது.
சிம்பு திருமணமும் விரைவில் நடக்கும்னு சொல்றாரு டி ராஜேந்திரன். இப்போ தன்னோட இளைய மகனுக்கான திருமண ஏற்பாடுகள்ல ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஏற்கனவே இவரோட இளைய மகன் பாத்தீங்கன்னா மதம் மாறி இப்ப திருமணமும் செஞ்சுக்கிறாரு. கூடிய சீக்கிரமும் கல்யாணமும் நடக்க இருக்கு. ரிசப்ஷனும் மிக பிரம்மாண்டமா நடக்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க. டிஆரோ இப்போ நெருங்கிய வட்டாரங்கள் பிரபலங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்விடேஷனும் கொடுத்துட்டு வராரு. போற இடம் எல்லாம் மூத்த மகனுக்கு எப்போ கல்யாணம்னு கேக்குறாங்க. சோ கண்டிப்பா அதுவும் கூடிய சீக்கிரத்திலே நடக்கும். சிம்புக்கு ஏத்த மாதிரியான பொண்ணு கிடைச்சதுன்னா இமிடியட்டா மேரேஜ் தான். கண்டிப்பா கடவுள் அதை நடத்தி வைப்பார்னு சொல்றாரு டி ராஜேந்திரன். கார்த்தி ஜோதிகாக்கு அப்பாவா நடிக்கிறாரா சத்யராஜ். கார்த்தியோட நடிப்புல கடைசியா வெளியாகி இருந்த திரைப்படம் தேவ் இந்த படத்தை தொடர்ந்து இப்ப கைதின்ற திரைப்படத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியா மேலும் ஒரு திரைப்படத்துல கமிட் ஆகி இருக்காரு கார்த்தி. இந்த திரைப்படத்துல ஜோதிகாவும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. ஃபேமிலியில இவங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ணி அண்ட் கொழுந்தனார். இப்போ படத்துக்காக இப்ப ரெண்டு பேரும் அக்கா தம்பியா மாறி இருக்காங்களா. சோ இதே திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சத்யராஜும் நடிக்கிறாரு. கார்த்தி அண்ட் ஜோதிகா இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா கதாபாத்திரத்துலதான் இவரும் நடிக்க. இதனால இப்ப இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த டிரெஸ் போடுறதுக்கு போடாம இருக்கலான்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க பூஜா ஹெக்டே. முகமுடி திரைப்படத்துல ஜீவாவோட சேர்ந்து நடிச்சவங்க பூஜா ஹெக்டே. இதுதான் அவங்க தமிழ்ல முதல்லையும் கடைசியும் நடிச்ச திரைப்படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தமிழ்ல எந்த திரைப்படத்திலயும் கமிட் ஆகல. தெலுங்குல நடிக்க போயிருந்தாங்க. தெலுங்குக்கு இவங்களுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைச்சிருந்தது. இப்போ தொடர்ந்து முன்னணி ஹீரோயின்களா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க பூஜா ஹெக்டே. இதுக்கான காரணம் திடீர்னு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமானது அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா இவங்க ஒரு விழாவுக்கு போயிருக்காங்க. அந்த விழாவில் பூஜா ஆக்டே போட்டிருந்த ட்ரெஸ் இப்போ விமர்சனத்துக்கு ஆளாகிருக்கு. காரணம் அந்த அளவுக்கு கவர்ச்சியாகவும் போட்டு போயிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு போடாமே இருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. என் கேரக்டரை என்னை விட பெட்டரா யாராலையும் நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரத்தா ஸ்ரீநாத். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கன்னடத்துல நடிச்ச திரைப்படம் யூடன். இந்த திரைப்படம் கன்னட திரையுலகத்துல அமோக வெற்றியை கொடுத்திருந்தது. படத்தை பார்த்த முதல் நாளையே சமந்தா இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கான தமிழ் ரீமேக் ரைட்ஸ் உரிமையோ சமந்தாவே வாங்கியிருந்தாங்க. சோ இந்த படம் சமந்தாவுக்கும் ஒரு நல்ல வெற்றியை தமிழ்ல ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இதை பத்தி ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இப்போ ஓபன் டாக்கியும் சொல்லியிருக்காங்க. யூடன் படத்தோட தமிழ் ரீமேக் வந்தப்ப நான் படத்தை ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்தேன். அதுக்கு மேல என்னால பார்க்க முடியல. ஏன்னா நான் நடிச்ச கேரக்டரை என்னால மட்டும் தான் பெட்டரா நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதை இன்டைரக்டா இல்லாம டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. சோ இதை கேட்ட சமந்தாவோட ரசிகர்கள் இதை ஏத்துக்கலையாம். பாச மழையில பொழியறாங்க ஜான்வி கபூர் அண்ட் கீர்த்தி சுரேஷ். ஜான்வி கபூருக்கு நடிகையர் திலகம் படம் பார்த்ததுல இருந்து கீர்த்தி சுரேஷ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத அவங்களே அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருந்தாங்க. அதே நேரத்துல ஜான்வி கபூருக்கு கீர்த்தி சுரேஷ பாலிவுட்ல நடிக்க வைக்கணும்னு ஆசை இருந்ததுதான். அதோட ரீசன் தான் இப்போ போனி கபூர் தயாரிப்புல உருவாகிற ஒரு திரைப்படத்துல அஜய் தேவகனுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிக்க போறாங்க. இத பத்தின அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகல. ஆனா ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் படத்துல கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கு. ரீசெண்டா ஜான்வி கபூர் அவங்க அப்பாவோட சேர்ந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அதே இடத்துல கீர்த்தி சுரேஷும் வந்திருக்காங்க. கார் பார்க்கிங்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் ஒன்னாவே இருந்திருக்காங்க. நிறைய போட்டோஸ்களையும் எடுத்திருக்காங்க. இதை இப்போ அவங்களோட சோசியல் மீடியாவிலையும் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. மிரட்டலான போலீஸா நடிக்கிறாராம் வெங்கட் பிரபு. வைபவோட நடிப்புல ஏற்கனவே ஆர்கே நகர் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. காட்டேரி திரைப்படத்திலயும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு திரைப்படத்திலயும் கமிட் ஆயிருக்காரு வைபவ். ஈஸ்வரி ராவ் அண்ட் பூர்ணாவும் நடிக்கிறாங்க. வைபவுக்கு ஜோடியா வாணி போஜனும் நடிக்கிறாங்க. வைபவும் ஈஸ்வரி ராவும் படத்துல போலீஸ் அதிகாரியாவும் நடிக்கிறாங்க. படத்துல ஒரு கெமியோ அப்பியரன்ஸ்க்காக வெங்கட் பிரபுவும் நடிக்க போறாரா. மிரட்டலான போலீஸ் அதிகாரியான கெட்டப்லயும் நடிக்க போறாரா. வைபவ் வெங்கட் பிரபு இந்த கூட்டணியெல்லாம் ஏற்கனவே ரொம்ப நெருக்கமான நட்பு கூட்டணி அப்படின்னே சொல்லணும். சோ இதே நட்போட ரீதியா தான் இந்த திரைப்படத்துல வெங்கட் பிரபு நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. த்ரிஷாவோட படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு அனிருத். த்ரிஷாவோட நடிப்புல 96 திரைப்படம் நல்ல வெற்றியை கொடுத்திருந்தது. பேட்ட படத்திலயும் ஒரு சில காட்சிகள்ல நடிச்சிருந்தாங்க. அடுத்தபடியா இப்போ முழுக்க முழுக்க ஆக்ஷன் நிறைஞ்ச கதையில நடிக்கிறாங்க த்ரிஷா. எங்கேயும் எப்போதும் படத்தை டைரக்ட் பண்ணின சரவணன் இந்த படத்தை இயக்குறாரு. முதல் முறையா த்ரிஷாவோட படத்துக்கு அனிருத் மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. பேட்ட படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணது என்னவோ அனிருத் தான். ஆனா த்ரிஷா இண்டிவிஜுவலா நடிக்கிற இது வரைக்கும் எந்த படத்திலயும் அனிருத் மியூசிக் டைரக்ஷன் பண்ணது கிடையாது. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ஷனும் பண்றாரு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திரைப்படத்துல த்ரிஷாவுக்கு ஜோடி கிடையாது. அமருக்கு
மாறி இருக்காங்க அமீரா தஸ்தூர். இஷாக் அப்படின்ற பாலிவுட் திரைப்படத்துல நடிச்சவங்க அமீரா தஸ்தூர். தமிழ்ல அநேகன் திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. தனுஷுக்கு ஜோடியாவும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா அமீரா தஸ்தூருக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு வரவேற்புகள் இல்லை. தெலுங்குல போய் நடிச்சிருந்தாலும் கூட தெலுங்குலயும் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாதான் இருக்கு. இப்போதைக்கு ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படமாவது அமீரா தஸ்தூருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் கூட மற்ற ஹீரோயின்ஸ் மாதிரி தனக்கும் பட வாய்ப்புகள் வரணுங்கிறதுக்காக ரொம்பவே கிளாமர் அண்ட் அட்ராக்டிவான போட்டோ ஷூட்டை நடத்தி அந்த புகைப்படங்களை சோசியல் மீடியாவிலயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அஜித்தோட ஆஸ்தான டைரக்டரோட இணைகிறாரு சூர்யா. சூர்யாவோட நடிப்புல என்ஜிகே படம் கூடிய விரைவில் அதாவது May 31 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா காப்பான் திரைப்படமும் வெளியாக இருக்கு. இதே நேரத்துல சூர்யா அவரோட 37வது படம் பாத்தீங்கன்னா சுதா கொங்கராவோட இணைஞ்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஏற்கனவே டைட்டில் போஸ்டரையும் வெளியிட்டு இருந்தாங்க. சூரரை போற்று அப்படிங்கறதா இறுதி சுற்று டைரக்டரோட நடிப்புல சூர்யா நடிக்கிற படத்துக்கான டைட்டில். அதுக்கு அடுத்தபடியா சூர்யாவோட 38வது படத்துக்கான அறிவிப்பும் இப்போ வெளியாகிருக்கு. அதிகாரப்பூர்வமாகவும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ம தல அஜித்தோட ஆஸ்தான டைரக்டர்னா அது கண்டிப்பா டைரக்டர் சிறுத்தை சிவா தான். இவர் ஏற்கனவே அஜித்தை வச்சு 4 படங்களை இயக்கியிருக்காரு. ரீசண்டா வெளியாகியிருந்த விசுவாசம் படமும் 100 நாட்களை தாண்டி வெற்றியும் கொடுத்திருந்தது. இப்போ சிவா அடுத்தபடியா சூர்யா வச்சுதான் படத்தை இயக்க போறாராம். இந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமாவே வெளியிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா சூர்யாவுக்குமே ஒரு சென்டிமெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். 4வது முறையா சித்தார்த்தோட இணைகிறாங்க த்ரிஷா. த்ரிஷா அண்ட் சித்தார்த் ஏற்கனவே இதுவரைக்கும் 3 படங்கள்ல ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தமிழ்ல ஆயுத எழுத்து அப்படின்ற திரைப்படமும், இதே மாதிரி தெலுங்குலயும் ஒரு படத்துல ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 4வது முறையா இதே பேர் இப்ப மறுபடியும் இணைஞ்சு தமிழ்ல மேலும் ஒரு படத்துல நடிக்க போறாங்க. இது பாலிவுட் படத்தோட ரீமேக்கும் கூட. பாலிவுட்ல ஆயுஷ்மன் அண்ட் ராதிகாப்தி சேர்ந்து நடிச்சு வெளியான திரைப்படம் அந்தாதும். இது பாலிவுட்ல மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருந்தது, வசூல் சாதனையும் கொடுத்திருந்தது. இதே திரைப்படத்தை சீனாவிலயும் வெளியிட்டு இருந்தாங்க. சீன மொழியிலயும் இந்த படம் பயங்கர வரவேற்பையும் கொடுத்திருந்தது. இதே தமிழ்ல இப்ப ரீமேக் பண்ற ஐடியாவிலயும் இருக்காங்க. தயாரிப்பாளரும் இப்ப இந்த படத்தையும் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் ரீமேக்ல ஆயுஷ்மன் கேரக்டர்ல சித்தார்த் நடிக்கிறதாகவும் ராதிகாப்தே கேரக்டர்ல த்ரிஷா நடிக்க போறதாகவும் சொல்றாங்க. மெயின் இன்னொரு கேரக்டரும் இருக்கு, தபுவோட கேரக்டர். சோ தபு கேரக்டர்ல யார் நடிக்கிறாங்க அப்படின்ற அறிவிப்பையும் படக்குழுவினர் வெளியிடுறாங்க. ஃபேமிலியோட பாரிஸ்ல கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காரா மகேஷ் பாபு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. இளம் இளைஞர்களுக்கு நிறைய பேர் இவர் ஒரு ரோல் மாடலா இருக்காருனே சொல்லலாம். நிறைய அப்கமிங் ஹீரோவுக்கு கூட இவர் ஒரு ரோல் மாடலாவும் தெலுங்கு சினிமாவில இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. மகேஷ் பாபுக்குன்னு ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம். சோ இவர் திடீர்னு சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடுகிடுன்னு அவரோட சம்பளத்தையும் உயர்த்திருந்தாரு. இது தயாரிப்பாளருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இவரோட நடிப்புல அடுத்தபடியா மகரிஷி திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கொடுத்திருக்கு. பூஜா ஆக்டே மகரிஷி திரைப்படத்துல மகேஷ் பாபுக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க. இந்த பெட்வீன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்ப கோடை விடுமுறையை கொண்டாடுறதுக்காக மகேஷ் பாபு பாரிஸ்க்கு போயிருக்காரு. அங்க வைஃப் மகனோட இருக்கிற புகைப்படத்தை சோசியல் மீடியாவிலயும் அப்டேட் பண்ணிருக்காரு. தங்கையோட குழந்தைய தூக்கி கொஞ்சம் விளையாடுறாங்க காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரியான மொழிகள்ல அதிகமாவே நடிச்சிட்டு வர ஒரு ஹீரோயின் சொல்லலாம். ஹீரோயினா வந்து பல வருஷங்கள் ஆனாலும் இப்பவும் முன்னணி ஹீரோயின்கள் நிறைய பேரோட போட்டி போட்டுதான் இருந்துட்டு இருக்காங்க. பாரிஸ் பாரிஸ் திரைப்படமும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. காஜல் அகர்வால் அடுத்தபடியா தெலுங்குல ஒரு சில படங்கள்லயும் இப்போ நடிச்சிட்டு வராங்க. காஜல் அகர்வாலோட தங்கை நிஷா அகர்வால். சோ இவங்க ஏற்கனவே இஷ்டம் அப்படின்ற திரைப்படத்துல விமலுக்கு ஜோடியா நடிச்சவங்க. நிஷா அகர்வாலுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாததுனால திருமணமாகி மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தையும் பொறந்திருந்தது. இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் விளையாடுற மாதிரியான வீடியோ தான் காஜல் அகர்வால் ரீசெண்டா பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது பெரியம்மாவா இருக்க காஜல் அகர்வாலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னாலும் தங்கை குழந்தையோட ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்களாம். ஆண் அழகனோட ட்விட்டுக்கு கடுப்பாகி இருக்காங்க பிரியானந்த். வாமனன் திரைப்படத்துல அறிமுகமானவங்க பிரியானந்த்.
அதுக்கு அடுத்தபடியா தொடர்ந்து ஸ்ரீதேவி நடிச்சிருந்த இங்கிலீஷ் பிங்கிலீஷ் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியான எல்கேஜி திரைப்படத்திலையும் இவங்க நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படங்கள்லாம் நடிச்ச பிரியானந்த பத்தி ட்விட்டர்ல ஒருத்தர் பதிவு செஞ்ச விஷயம் இப்போ அதிகமா வைரல் ஆயிட்டு வருது. சோ ஆனழகன் அப்படின்றவர் பிரியானந்த பத்தி ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாரு. இங்கிலீஷ் பிங்கிலீஷ் படத்துல நடிச்சிருந்தாங்க ஸ்ரீதேவியோட சேர்ந்து, அவங்க இப்போ உயிரோட இல்ல. அதே மாதிரி எல்கேஜி திரைப்படத்துல ரித்தீஷோடவும் நடிச்சிருந்தாங்க, ரித்தீஷும் இப்போ உயிரோட இல்ல. பிரியானந்த் கூட நடிக்கிறவங்கல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க, ராசி இல்லாத நடிகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விட்டை போட, இந்த ட்விட்டை பார்த்த பிரியானந்த் செம்ம கடுப்பாகி அவருக்கு ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசும்போதே தெரியுது நீங்க எப்படிப்பட்ட கேரக்டரான ஆளு அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ட்விட்டுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, பட் எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்கன்னு சொல்ல பிரியானந்தோட இந்த பதில் ட்விட்டுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த ஆனழகன். துரு துரு இயக்குனர் அட்லின்னு புகழ்ந்திருக்காரு ஜாக்கி ஷெரப். ஜாக்கி ஷெரப் இப்போ விஜய் 63 திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. அதுலயும் மெயின்லி அட்லியை பத்தி தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காருனே சொல்லணும். ஸோ அட்லி மாதிரியான இயக்குனர் கண்டிப்பா லைஃப்ல இன்னும் பெரிய ஆளா வரணும். அதே நேரத்துல ரொம்பவே துரு துருவான ஒரு இயக்குனர், அவர் கதையை சொல்ற விதமே ஒரு தனி அழகுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த கதையா இருந்தாலும் கூட அதுல ஹீரோவா இல்ல வில்லன்தனமா அப்படிங்கிறத நான் பாக்குறது கிடையாது. கதையில நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறதா எனக்கு முக்கியம். சோ விஜய் 63 திரைப்படத்துல கால்பந்தாட்ட கழகத்தோட தலைவரா நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான படமா தான் அமையும். அதே நேரத்துல விஜய் படம்னாலே கண்டிப்பா அது எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். சோ தொடர்ந்து தமிழ் படங்களையும் நடிக்க ஆசைப்படுறதாவும் சொல்லியிருக்காரு ஜாக்கி ஷெரப். லூசிபர் திரைப்பட மியூசிக் டைரக்டர் வொர்க் பண்றாரு தன்ஷிகா படத்துல. பேராண்மை உள்ளிட்ட படங்களை நடிச்சவங்க தன்ஷிகா, இவங்களோட நடிப்பு கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாவே இருக்கும். கபாலி திரைப்படத்துல ரஜினியோட பொண்ணாவும் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்திலயும் இவங்களோட கேரக்டருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸோ இருந்தது. தன்ஷிகா ஹீரோயின் பேஸ்டு ஸ்டோரியிலையும் அதிகமா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க ஹீரோயின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதையில நடிக்கிறாங்க. அந்த திரைப்படத்து பேர் யோகிடா. இதே திரைப்படத்துல சாயாஜி ஷிண்டே அண்ட் மனோபாலா இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. ஸோ காதல் ஆக்ஷன் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் யோகிடா அப்படின்ற திரைப்படமும் உருவாகுது. இந்த திரைப்படத்துக்கு மலையாள மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. பிருத்விராஜோட டைரக்ஷன்ல மோகன்லால் நடிப்புல வெளியான திரைப்படம் லூசிபர். இந்த திரைப்படத்துல தீபக் தேவ் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இவர் தான் அடுத்தபடியா தன்ஷிகா நடிக்கிற யோகிடா படத்துக்கும் மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. குத்தாட்டம் போட்டிருக்காங்க ஸ்ருதி ஹாசன். ஸ்ருதி ஹாசன் ஏழாம் அறிவு திரைப்படத்து மூலமா அறிமுகமானவங்க தமிழ் சினிமாவுக்கு. நல்ல பாடகி, மியூசிக் ஆல்பம் ரெடி பண்றதுலயும் இவங்க டேலண்டட் பர்சன் சொல்லணும். ரொம்ப நாளா பட வாய்ப்புகள் இல்லாம படத்துல நடிக்கிறதுல இருந்து ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஆஃப்டர் லாங் பேக் தமிழ் அண்ட் தெலுங்கு படங்கள்ல கமிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ விஜய் சேதுபதிக்கு ஜோடியா ஒரு படத்துல இப்போதைக்கு ஸ்ருதி ஹாசன் கமிட் ஆகியிருக்காங்க. இதனால குத்தாட்டம் போட்டு ஒரு வீடியோ ஒன்னு சோசியல் மீடியாவிலயும் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் ஸ்ருதி ஹாசனுக்கு ஆல் தி பெஸ்ட்டையும் சொல்லிட்டு வராங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி அழகா மாறி இருக்காங்க சாரா அலிகான். சாரா அலிகான் பாலிவுட்ல நடிச்சிருந்த திரைப்படம் சிம்பா அண்ட் கேதர்நாத், இந்த ரெண்டு திரைப்படமே பயங்கர வெற்றியை கொடுத்த திரைப்படம். பிரபல பாலிவுட் நடிகர் சைப் அலிகானோட மகள் தான் சாரா அலிகான். இவங்க படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 90 kg வெயிட்ல இருந்தாங்களாம். பீட்சா, சாக்லேட் இதெல்லாமே சாப்பிட்டு பயங்கரமா வெயிட்டையும் போட்டிருந்தாங்க. நடிக்க போறதுக்கு அப்புறமா கண்டிப்பா வெயிட் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பயங்கரமான டயட் அண்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஸ்லிம் தோற்றத்துக்கு மாறியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படங்கள்லயும் இவங்கள நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேரோட ஃபேவரட் ஹீரோயினாவும் மாறியிருந்தாங்க. 90 kg குறைக்கிறது அவ்வளோ சீக்கிரமா முடியாதுன்றது காரியம். அதே நேரத்தில் ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியமே சொல்லணும். பயங்கரமான உடற்பயிற்சி செய்யணும், பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் டயட்டோ இருக்கணும். இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண சாரா அலிகானுக்கு திரையுலகத்தில் வந்ததுக்கப்புறம் நல்ல வெற்றியும் கிடைச்சிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல கதறி அழுதுருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. கீதா கோவிந்தம் திரைப்படத்து மூலமா பிரபலமானவங்க ராஷ்மிகா மந்தனா இப்ப கார்த்தியோட ஜோடியா தமிழ்ல ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்காங்க. டியர் கேம்ப்ரோ அப்படின்ற திரைப்படத்துல விஜய் தேவாரம் கொண்டாக்கு ஜோடியா இரண்டாவது முறையாகவும் நடிச்சிருக்காங்க. திரைப்படமும் கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்கு. ராஷ்மிகா மந்தனா முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன போது பயங்கரமா கதறி எழுதாங்களாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது யாருமே இவங்க கூட பேசாம இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் ஆகி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அழவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் வந்து சமாதானப்படுத்தி இருக்காரு, ஜஸ்ட் இது ஒரு பிராங்க் தான், உங்களுக்கு இயல்பா அழுக எப்படி வருது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யாருமே பேசாம இருந்தோம்னு சொல்லி ஒரு வழியா சமாதானமும் செஞ்சு வச்சிருக்காங்க.
மகளுக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க கஜோல். பாலிவுட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அஜய் தேவ்கன், கஜோல் இவங்க ரெண்டு பேருக்குமே நைசா அப்படின்ற மகள் இருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நைசா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க பாலிவுட்ல ஹீரோயினா அறிமுகமாக போறாங்க அப்படின்ற வதந்தி கிளம்பி இருந்தது. இந்த வதந்தியை கேட்டு கஜோல் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்காங்கன்னு சொல்லணும். இப்பதான் அவ 10th ஸ்டாண்டர்டே படிச்சுக்கிட்டு இருக்கா, சினிமாவெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இப்போதைக்கு அவளுக்கு படிப்புல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன். அவளுக்கு எப்போ சினிமாவில் நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ நாங்களே அதை ஃபாலோ பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இந்த மாதிரிலாம் பரப்பி விடாதீங்க, அவள் ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்லி கஜோல் கொஞ்சம் டென்ஷன் ஆயிரு. சேர்ந்து நடிக்க போறாரா காமெடி நடிகர் சதீஷ். சதீஷ் ஏற்கனவே விஜய் உள்ளிட்ட பிரபல நடிகர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ காமெடி அப்படிங்கிறது இவருக்கு சிறப்பாகவே வரும். இப்போ இதே மாதிரி மேலும் ஒரு பிரபல நடிகரோட சேர்ந்து நடிக்க இருக்காரு, அவர் வேற யாரும் இல்லை மிஸ்டர் கார்த்தி. கார்த்தி ஏற்கனவே கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா தீரன் அதிகாரம் ஒன்று, கடைக்குட்டி சிங்கம் இந்த ரெண்டு படங்களுமே வெற்றி படங்களா இருந்தாலும் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன தேவ் படம் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கல. இதனால இனிமே கதையில கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில இருக்காரு கார்த்தி. அதுக்கேத்த மாதிரியே கைதி அப்படின்ற படத்துல இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கைதி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாக்யராஜ் கண்ணனோட டைரக்ஷன்ல ஒரு படத்திலயும் நடிக்க இருக்காரு. கதாநாயகியா அந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா புக் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் காமெடி பண்றதுக்காக இந்த படத்துல நடிகர் சதீஷும் கமிட் ஆகியிருக்காரா. சோ கார்த்தி அண்ட் நடிகர் சதீஷோட காமெடி எப்படி படத்துல ஒர்க் அவுட் ஆகுதுன்றது படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம். எக்ஸ்ட்ரா கிளாமர் காட்டியிருக்காங்க ராகவா லாரன்ஸோட ஹீரோயின். ராகவா லாரன்ஸோட டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்ல உருவான காஞ்சனா 3 படத்துல மூணு ஹீரோயின்ஸ் நடிச்சிருந்தாங்க. ஒருத்தவங்க ஏற்கனவே நமக்கு பரிச்சயமான ஓவியா, இன்னொருத்தவங்க வேதிகா. ஸோ மேலும் ஒரு ஹீரோயின் இந்த படத்துல அறிமுகம் ஆகியிருந்தாங்க, அவங்க தான் நிக்கி தம்போலி. ஸோ நிக்கி தம்போலிக்கும் படத்துல நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது. ஏற்கனவே இருக்கிற ரெண்டு ஹீரோயின்ஸ்க்கு ஈக்குவலாகவே இந்த ஹீரோயின்ஸும் நடிச்சிருந்தாங்க. இப்போ ஏற்கனவே காஞ்சனா 3 படம் பயங்கர வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆன 4-5 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோடி வசூலும் ஆயிருக்கா. இதனால ராகவா லாரன்ஸோட ரசிகர்கள் படத்தையும் இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் பார்க்க வர ரசிகர்களுக்கு மரக்கன்றுகளையும் ஒரு சில தியேட்டர்களை வழங்கிட்டும் இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த படத்தில் நடித்த நிக்கி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டை நடத்தி அந்த புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி கிளாமர்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக அப்போ நிக்கிக்கு பட வாய்ப்புகள் மேலும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மருமகனுக்காக சிபாரிசு செய்யறாரா சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுல ஏற்கனவே ஐஸ்வர்யா, தனுஷ். தனுஷும் சூப்பர் ஸ்டார் மாதிரியே ஒரு திரையுலகத்துல இருக்க ஒரு பிரபல நடிகர் அப்படின்னே சொல்லணும். அண்ட் சௌந்தர்யாவுக்கு இப்ப ரீசெண்டா திருமணமும் நடந்திருந்தது விசாகன் அப்படின்றவரோட. தொழிலதிபரான விசாகன் ஏற்கனவே ஒரு சில படங்களை தமிழ்ல நடிச்சிருக்காரு. ஸோ மேலும் இவர் தமிழ் படங்கள்ல நடிக்கிறதுக்கான சிபாரிசு தான் இப்போ சூப்பர் ஸ்டார் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். இதுக்காக பாத்தீங்கன்னா பேட்ட படத்தை டைரக்ட் பண்ணின கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட தன்னோட மருமகனுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி அதுல ஹீரோவா நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு. எப்படி முதல் மருமகன் தனுஷ் மாதிரியே தன்னோட இரண்டாவது மருமகனையோ திரையுலகத்துல ஒரு பெரிய ஸ்டாரா வரவேற்கிற முயற்சியில இருக்காரா சூப்பர் ஸ்டார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. ஒருவேளை கூடிய சீக்கிரமே கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல விசாகன் கமிட் ஆகிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பட வாய்ப்புக்காக போட்டோக்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க தெனாவட்டு ஹீரோயின். சேவல் படத்துல அறிமுகமானவங்க பூனம் பாஜ்வா. அதுக்கு அடுத்தபடியா தெனாவட்டு உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அரண்மனை 2 உள்ளிட்ட படங்கள்லயும் இவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ பூனம் பாஜ்வாக்கு ஆரம்பத்துல நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தாலும் ஒரு சில படங்கள்ல இவங்க செகண்ட் ஹீரோயினாவே நடிச்சாங்கன்னு சொல்லணும். இதுல இன்க்ளூடிங் ரோமியோ ஜூலியட் அண்ட் அரண்மனை இந்த மாதிரியான திரைப்படங்களும் அடங்கும். இப்போ பூனம் பாஜ்வா தமிழ் மட்டும் இல்லாம பாலிவுட், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகளையும் நடிச்சிட்டு வராங்க. இருந்தாலும் முன்னணி ஹீரோயின்களோட லிஸ்ட்ல தான் இல்ல அப்படிங்கறதுனால பட வாய்ப்புகள் வரணும்னு சொல்லி போட்டோ ஷூட்டை நடத்தி அதே புகைப்படங்களையும் இப்ப அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த புகைப்படங்கள் இப்ப சோசியல் மீடியாவிலயும் ட்ரெண்ட் ஆகுது. யூடியூப் சேனல் நெட்டிசன்கள் மேல கோவமா இருக்காங்க பூனம் கவுர். நெஞ்சிருக்கும் வரை, வெடி, பயணம் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சவங்க பூனம் கவுர். ஸோ இவங்களுக்கு தொடர்ந்து படத்துல நடிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் கொஞ்சமா பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. ஒரு சில நடிகர்களை பத்தி இவங்க சர்ச்சையான சில கருத்துக்களை பேசியிருந்தாங்க. அப்ப அவங்க பேசின சில கருத்துக்கள் இப்ப வரைக்குமே அவங்களுக்கு பிரதிபலிக்குதுன்னே சொல்லணும். ஸோ அவங்க பேசின சில ஹீரோக்களுக்கு அதிகப்படியான ரசிகள் இருக்காங்கன்றதுனால பூனம் கவுரை இப்ப வரைக்குமே யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி நெட்டிசன்
பெண்களையும் சரி அதிகமா கலாச்சிட்டு வராங்கன்னு சொல்லணும். இதனால டென்ஷன் ஆன பூனம் கவுர் சைபர் கிரைம்ல புகாரை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கவங்க மேல கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மேல இந்த மாதிரியான தேவையான விஷயங்களை தொடர்ந்து செய்யறதுக்கு எப்படிதான் இவங்களுக்கு மனசு வருதுன்றது தெரியல. என்னோட ஓன் லைஃப்ல என்னோட கருத்து என்னவோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக தேவையில்லாம இப்படி கண்டினியூஸா என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு டார்ச்சர் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கூட நியாயமான விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பா எனக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு. அவங்களாதான் இந்த விஷயம் செய்வாங்களன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மேல நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க பூனம் கவுர். கலெக்டர் ஆபீஸ்ல சீரியஸா விஷயங்களை கவனிச்சு வந்துட்டு இருக்காராம் பாலா. சேது படத்துல ஆரம்பிச்சு நாச்சியார் திரைப்படம் வரைக்குமே சொல்லக்கூடிய கருத்தை ரொம்பவே அற்புதமா சொல்லியிருப்பாரு. இவரோட டைரக்ஷன்ல கடைசியா ஒரு படம் உருவாகி அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை உருவாக்குற முயற்சியில இருக்காரு பாலா. இந்த வாட்டி சமூக பிரச்சனையை கையில எடுத்திருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா நிறைய கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு அங்க எந்த மாதிரியான மனு கொடுக்கறாங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தீவிரமா கவனிச்சு வந்துட்டு இருக்காரா. ஏன்னா அவர் அடுத்ததா எடுக்க போற திரைப்படத்துல இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான ஒரு பங்கையும் வகிக்குதான். ஆரியா கதாநாயகனா நடிக்க பிந்து மாதவி படத்துல கதாநாயகியா நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிருக்கு. சூர்யா ஜோதிகா இணைஞ்சிருக்க படத்தோட டைட்டில வெளியிட்டு இருக்காங்க. காக்க காக்க, மாயாவி, பேரழகன் இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உண்மையான ஜோடியா சேர்ந்து எந்த படமும் நடிக்கலன்னு தான் சொல்லணும். இதுக்காக ரசிகர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டோ இருந்தாங்க. காக்க காக்க படத்தோட பார்ட் டூ வரப்போறதாகவும் சூர்யாவும் ஜோதிகாவும் இணைஞ்சு நடிக்க போற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. ஆனா அதை பத்தின அதிகாரப்பூர்வ தகவல் எதுவோ இப்ப வரைக்கும் நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் இன்னொரு திரைப்படத்துல சூர்யா ஜோதிகா இணைஞ்சிருக்காங்க. படத்துல நடிகர் நடிகையா கிடையாது. சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிப்புல ஜோதிகா ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல ஜோதிகாவோட சேர்ந்து ரேவதி மேமும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் போன்ற நடிகர்களும் இந்த திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட டைட்டில் போஸ்டர் இப்ப ரீசெண்டா வெளியாகி இருக்கு. சோ ஜோதிகா நடிச்சிருக்க இந்த திரைப்படத்துக்கு ஜாக்பாட் அப்படிங்கறத பெயரும் கூட. சூர்யாவோட தயாரிப்புல ஜோதிகா நடிச்ச முதல் திரைப்படம் இதுன்னு சொல்லணும். விக்ரம் வேதா கூட்டணி மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. மாதவனோட டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்ல உருவாகிட்டு இருக்க திரைப்படம் ராக்கெட்ரி தி நம்பி விளைவு. இஸ்ரோ விஞ்ஞானியான நம்பி நாராயணனோட வாழ்க்கை வரலாறு திரைப்படம் தான் இது. இந்த திரைப்படத்தை மாதவனே இயக்கி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா சாம்சிஎஸ் மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே மாதவன் அண்ட் சாம்சிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண திரைப்படம்னா அது விக்ரம் வேதா. சோ அந்த திரைப்படத்தோட மியூசிக்கும் பயங்கர ஹிட் ஆகி இருந்ததுனால இப்ப நம்பி நாராயணோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல மாதவன் சாம் சிஎஸ் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. சோ இந்த மாதிரியான திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல. பட் நிச்சயமா இந்த படம் ஒரு வெற்றி படமா தான் அமையும். இந்த திரைப்படத்துல நம்பியோட இளமை காலம், அதே நேரத்துல அவர் எப்படி விஞ்ஞானியா மாறினாரு, அதுக்கப்புறமா அவருக்கு என்ன பிரச்சனைகள் வந்தது, எப்படி கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறமா சிறையில இருந்து எப்படி வெளியே வந்தாரு, இது எல்லாத்தையும் மொத்தமா ஒட்டுமொத்தமா சொல்ற கதை தான் இந்த கதை. நிச்சயமா என்னோட பெஸ்ட இந்த திரைப்படத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு மியூசிக் டைரக்டரான சாம் சிஎஸ். ஐஸ்வர்யா ராஜேஷ்காக ஓகே சொல்லிருக்காரு விஜய் சேதுபதி. ஐஸ்வர்யா ராஜேஷ் கடைசியா தமிழ்ல நடிச்சிருந்த திரைப்படம் கனா. அடுத்தபடியா இப்போ ஹீரோயின் பேஸ்டு ஸ்டோரியில நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இவங்க முழுக்க முழுக்க ஹீரோயின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதையில இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைக்கதையில விஜய் சேதுபதி ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி டைரக்டர் ஏற்கனவே கேட்டிருக்காரு. ஆனா விஜய் சேதுபதி பல படங்கள்ல பிஸியா இருக்கிறதுனால கால் ஷீட் பிரச்சனையினால இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் ஐஸ்வர்யா ராஜேஷே நேரடியா அதுக்கப்புறமா கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் கேட்டதுக்காக விஜய் சேதுபதி இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அடுத்த திரைப்படமா கூட இந்த படம் இருக்கும். ஆனா விஜய் சேதுபதி அந்த திரைப்படத்துல எவ்வளவு நிமிஷம் எத்தனை மணி நேரம் வராரு அப்படிங்கறது தெரியல. அதை நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு விஜய் சேதுபதி தமிழ்ல மாமனிதன் உள்ளிட்ட திரைப்படங்களை நடிச்சுட்டு இருக்காரு. ஜைரா நரசிம்ம ரெட்டி அப்படின்ற தெலுங்கு படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் மலையாளத்திலயும் ஒரு திரைப்படத்திலயும் நடிச்சுக்கிட்டும் இருக்காரு. காதல் சிக்னலை காட்டியிருக்காங்க அமலா பால். டைரக்டர் விஜய திருமணம் செஞ்சு அதுக்கப்புறமா விவாகரத்தாகி இப்போ படங்கள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அமலா பால். ராட்சசன் திரைப்படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா விஷ்ணு விஷாலுக்கும் அமலா பாலுக்கும் காதல் இருக்குன்ற விஷயம் வெளியாகி இருந்தது. ஆனா இது முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்னு சொல்லி விஷ்ணு விஷால் சொல்லியிருந்தாரு. இதுக்கு அடுத்தபடியா இப்போ அமலா பால் அது அந்த பறவை போல ஆடை உள்ளிட்ட திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய கவர்ச்சியான புகைப்படங்களையும் அம்லா பால் வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்பவும் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்துக்கு இப்ப நிறைய பேர் கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடற்கரையில படுத்துட்டு இருக்க மாதிரி ஸ்னேகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதியிருக்காங்க மலையாளத்துல. சோ யாருக்கோ காதல் சிக்னல் விடுறாங்க அப்படிங்கறது தெள்ள தெளிவா தெரியுது. யாருக்கு இந்த காதல் சிக்னல் சொல்லி ரசிகர்கள் அந்த புகைப்படத்துக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சான் ஆர்யாவோட மகாமுனி. ஆர்யா கடைசியா தமிழ்ல நடிச்சிருந்த திரைப்படம் ரஜினிகாந்த். இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அவரோட நடிப்புல எந்த படமும் உருவாகல. இப்ப ஏற்கனவே சூர்யா அண்ட் சாய்ஷா ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருந்த காப்பான் திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஆர்யாவும் நடிச்சிருக்காரு. சாய்ஷாவை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா இரண்டு படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு ஆர்யா. இதுல ஒரு திரைப்படம் மகாமுனி, இன்னொரு திரைப்படம் டெடி. டெடி திரைப்படத்துல சாய்ஷாவே கதாநாயகியாவும் நடிக்கிறாங்க. மகாமுனி திரைப்படம் இப்போ இறுதி கட்டத்துக்கு எட்டியிருக்கான். ரஜினிகாந்துக்கு அப்புறமா ஆர்யாவோட முழு நேர நடிப்புல உருவாகிட்டு இருக்க இந்த மகாமுனி திரைப்படத்துக்கு ஆர்யாவோட ரசிகர்கள் இப்போ எக்ஸ்பெக்டேஷனையும் கொடுத்திருக்காங்க. கூட்டான கேப்டனா மாறி இருக்காங்க இந்துஜா. தளபதி 63 அட்லி டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கு. விஜய் கதாநாயகன் நடிக்க நயன்தாரா கதாநாயகியாவும் நடிக்கிறாங்க. இந்துஜா, கதிர், யோகி பாபு, விவேக் இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்திலயும் நடிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா இந்துஜாவோட கேரக்டர் பத்தின அப்டேட் தான் வெளியாகிருக்கு. தளபதி 63ல விஜய் ஏற்கனவே கால்பந்தாட்ட கோச்சா நடிக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இவர் கைட் பண்ற அந்த பெண்கள் கால்பந்தாட்டத்தோட கேப்டன் கதாபாத்திரத்துல தான் இந்துஜா நடிக்கிறாங்களா. இது மட்டும் இல்லாம இதே திரைப்படத்துல இப்ப ஷாருக்கான நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி நிமிஷம் வர 15 மினிட்ஸ் காட்சியில ஷாருக்கான வில்லனா நடிக்க வைக்கிறதுக்காக அட்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஷாருக்கான் ஓகே சொல்லிட்டாருன்னா தளபதி 63யோட படம் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு போகும். நானே தான் ராஜமௌலி படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டதா சொல்றாங்க ஆலியா. பாகுபலி திரைப்படத்தை தொடர்ந்து ராஜமௌலியோட டைரக்ஷன்ல வெளிவர இருக்க படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கு. இவரு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க திரைப்படம் சுதந்திர போராட்ட தியாகிகளான இரண்டு பேரோட வாழ்க்கை படத்தை தான். ஸோ இந்த திரைப்படத்துல ராம் சரண், ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. ரெண்டு கதாநாயகிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவான விஷயம். இதுல ஒரு கதாநாயகியா பாலிவுட் நடிகையான ஆலியா பட் நடிச்சிட்டு வராங்க. இன்னொரு கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெய்ஸி அப்படின்றவங்க கமிட் ஆகியிருந்தாங்க. பட் சில பல காரணங்களால டெய்ஸி படத்தை விட்டு விலகிட்டதுனால வேற ஒரு கதாநாயகியை தேடுற முயற்சியில இருக்காரு ராஜமௌலி. இதுக்கிடையில ஆலியா பட் படத்துல கமிட் ஆன விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. பாகுபலி திரைப்படம் வந்ததுமே நான் அந்த திரைப்படத்தை அதிக தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜமௌலியோட டைரக்ஷன்ல நடிக்கணும்ன்ற ஆசை வந்தது. ஸோ ஒரு தடவை ஏர்போர்ட்ல அவரை சந்திச்சப்பதான் நானே அவர்கிட்ட கேட்டிருந்தேன், உங்களோட அடுத்த படத்துல சின்ன கேரக்டர்னாலும் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னேன். இப்போதைக்கு அவரோட திரைப்படத்துல முழு நேர ஹீரோயினாவே நடிக்கிறேன். கண்டிப்பா இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆலியா பட். இயக்குனர் அவதாரம் எடுக்க போறாரு மோகன்லால். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், இவருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. எவ்வளவோ இளம் கதாநாயகர்கள் வந்தாலும் கூட மோகன்லால், மம்முட்டி இவங்க இடத்த யாராலுமே பிடிக்க முடியல. இப்ப வரைக்குமே தொடர்ந்து ஹீரோவா தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு மோகன்லால். இவ்வளவு நாள் படங்களை தயாரிச்சும் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்த மோகன்லால் அடுத்தபடியா இப்ப புது அவதாரத்தை எடுக்க போறாரு. அதுதான் இயக்குனர் அவதாரம். இவரோட நடிப்புல பிருத்விராஜ் டைரக்ஷன்ல லூசிபர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி அமோக வரவேற்பை கொடுத்திருந்தது. மேலும் தான் கமிட்டான படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு மோகன்லால், அடுத்தபடியா 3D மையமா வச்சு ஒரு திரைப்படத்தை எடுக்க போறாராம். முழுக்க முழுக்க 3D எஃபெக்ட்ல எடுக்க போற இந்த படத்துக்கு ஃப்ரோஸ் கார்டியன் ஆஃப் காமா அப்படின்ற டைட்டிலையும் வச்சிருக்காரு. சோ மோகன்லால் டைரக்ஷன்ல உருவாக போற இந்த படத்துக்கு இப்ப மலையாள ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ருதி ஹாசன். 7 அறிவு திரைப்படத்துல அறிமுகமானவங்க நடிகை ஸ்ருதி ஹாசன். இவங்க தமிழ்ல கடைசியா நடிச்சிருந்த திரைப்படம் சிங்கம் 3. சூர்யாவுக்கு ஜோடியாவும் நடிச்சிருந்தாங்க. சோ இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா ஸ்ருதி ஹாசன் தமிழ்ல எந்த திரைப்படங்களும் நடிக்காம இருந்தாங்க. நடிப்பை விட்டு ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் திரையுலகத்துல இருக்கக்கூடிய எல்லார் கூடவும் நட்பு வட்டாரத்தோட பழகிட்டு இருந்தாங்க ஸ்ருதி ஹாசன். இசை ஆல்பத்தை ரெடி பண்றதுல பயங்கர மும்முரமும் காட்டிட்டு இருந்தாங்க. தன்னோட லண்டன் காதலரோடவும் இவங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸ்ருதி ஹாசன். இதை பத்தி அவங்க
சொன்ன விஷயம் தமிழ் அண்ட் தெலுங்குல படங்கள்ல இப்ப கமிட் ஆகி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ஜோடியா ஒரு திரைப்படத்திலயும் நடிக்க இருக்காங்க ஸ்ருதி ஹாசன். ரீசெண்டா அதுக்காக குத்தாட்டம் போடுற மாதிரியான ஒரு வீடியோ கூட வெளியிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு நாள் சோசியல் மீடியாவில் காதலரோட புகைப்படத்தை அப்டேட் பண்ணிட்டு இருந்த ஸ்ருதி ஹாசன் இப்ப மறுபடியும் படத்துக்கான வாய்ப்புகள் கிடைச்சதும் அவங்களோட கிளாமரஸ் புகைப்படங்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ருதி ஹாசனோட ரசிகர்கள் இப்ப அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட படத்தை பாக்குறதுக்காக நாங்க ஆவலோட வெயிட் பண்றோம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். எம்ஆர் ராதா கேரக்டர்ல நடிக்க போறாராம் சிம்பு. சிம்பு ஏற்கனவே வந்தா ராஜாவத வருவன் படத்தை தொடர்ந்து இப்ப அதுக்கு அடுத்தபடியா வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல மாநாடு திரைப்படத்துல நடிக்க இருக்காரு. ஸோ இவரை வச்சு மேலும் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு டைரக்டர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேய் கதைகள் போய் அதுக்கு அடுத்தபடியாக பயோபிக் கேரக்டர்ஸ் நடிக்கக்கூடிய படங்கள் அதிகமாக வந்துருச்சு. இதில் நடிகைய திலகம் சொல்லி சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமும் என்டிஆரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படங்களும் உருவாகி இருந்தது. ஏற்கனவே எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தையும் ஒரு டைரக்டர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இவங்களோட வாழ்க்கை வரலாறு படங்களும் உருவாகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பழம்பெரும் நடிகரான எம்ஆர் ராதா இவரோட பயோபிக்கும் உருவாக போகுதான். இதை எம்ஆர் ராதாவோட பேரன் தான் டைரக்டும் பண்ண இருக்காரு. எம்ஆர் ராதா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு சிலம்பரசன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களாம். அதே மாதிரி எம்ஜிஆர் கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக நடிகர் அரவிந்த் சாமி கிட்டையும் பேசுறதா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எம்ஆர் ராதாவோட பயோபிக்கும் உருவாகும். கவர்ச்சியில வாகை சூடுறாங்க இனியா. பாடசாலை திரைப்படத்து மூலயமா நடிகையா அறிமுகமானவங்க இனியா. அதுக்கு அடுத்தபடியா ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் வாகை சூடவா திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. ரீசெண்டா பொட்டு அப்படின்ற திரைப்படமும் வெளியாகி இருந்தது. இதுல இவங்க நடிச்சிருந்த அந்த கேரக்டருக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது. சோ அடுத்தபடியா காபி அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இனியா. சத்யபாமா அப்படின்ற பெண் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இனியா. படமும் கூடிய சீக்கிரமே வெளியாகணும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த திரைப்படம் என்னோட கெரியர்ல ஒரு பெஸ்ட் திரைப்படமா அமையும்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்க, இன்னொரு பக்கம் இனியாவும் கவர்ச்சிக்கு மாறி இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ரீசெண்டா கவர்ச்சி போட்டோ ஷூட்டை நடத்தி புகைப்படங்களையும் வெளியிட்டு இருக்காங்க. ரசிகர் மன்ற பதவிகள் விற்கப்படும்னு தனுஷ கிண்டல் அடிச்சிருக்காங்க ரசிகர்கள். தனுஷோட ரசிகர் மன்றத்துல இருக்கணும் அப்படின்னா அதுலயும் முக்கியமான ஒரு பதவி கிடைக்கணும்னா அதுக்காக சில தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரினியூவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கான். அது மட்டும் இல்லாம ரஜினியோட கட்சியை சேர்ந்தவங்க அல்லாது வேற கட்சியில இருந்து இருக்கிறவங்க தனுஷோட ரசிகர் மன்றத்துல பொறுப்பாளரா இருக்கவும் முடியாதான். இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி ரீசெண்டா ஒரு போஸ்டர் ஒன்றை யாரும் கிரியேட் பண்ணி கடலூர், திருவாரூர், திருவண்ணாமலை இந்த மாதிரியான ஊர்களில் ஒட்டியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்த்து நிறைய பேர் இப்போ கலாச்சிட்டும் வராங்க ஒரு பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி ரீசெண்டா தனுஷோட ரசிகர் மன்றத்தில இருந்து ஒரு சிலர் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அவங்க தான் இந்த வேலையை இது மாதிரி செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் இப்போ இருக்காம். கவர்ச்சிக்கு மாறிட்டாங்களாம் பிரியா பவானி சங்கர். ஆரம்பத்துல நியூஸ் ரீடரா இருந்து அதுக்கு அடுத்தபடியா சீரியல் தொடர்களில் நடிச்சு கதாநாயகியா மேயாதமான் திரைப்படத்துல அறிமுகமானவங்க பிரியா பவானி சங்கர். எஸ் ஜே சூர்யாவுக்கு ஜோடியா மான்ஸ்டர் அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கார்த்தியோட கடைக்குட்டி சிங்கம் உள்ளிட்ட திரைப்படங்களையும் நடிச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா தன்னோட காதலரை இவங்க அறிமுகம் செஞ்சு வச்சாங்கன்னே சொல்லணும். நிறைய பேருக்கு அது ஹார்ட் அட்டாக்கா இருந்தாலும் கூட இன்னமும் பிரியா பவானி சங்கரோட ரசிகர்கள் கூட்டம் குறையல. ரீசெண்டா இவங்க ஃபாரின்க்கு போயிருக்கிறதுனால அங்க புகைப்படங்களை எடுத்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. டிரான்ஸ்பரண்டோட ட்ரெஸ்ஸையும் அப்டேட் பண்ற விதத்துல அளவுக்கு கிளாமரா மாறி இருக்காங்களா பிரியா பவானி சங்கர். இந்த கிளாமர் பிரியா பவானி சங்கருக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிபட்டவரை மருத்துவமனையில நேரடியா சந்திச்சிருக்காரு தளபதி. தளபதி 63 படத்தோட ஷூட்டிங்கும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ரீசெண்டா இந்த படத்தோட ஷூட்டிங் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல ஃபோக்கஸ் லைட்டையும் வச்சிருக்காங்க. அந்த ஃபோக்கஸ் லைட்டை எதிர்பாராத விதமா கீழே விழுதப்ப எலக்ட்ரீஷியன் செல்வராஜ் அப்படிங்கிறவரோட மேல விழுந்திருக்கு. ஸோ இதனால ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சு அவருக்கு. இவரை கொண்டு போய் இமிடியட்டா பிரபல ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்திருக்காங்க படக்குழுவினர். ஸோ அங்க சிகிச்சையும் இவருக்கு
இம்மிடியட்டாவும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச விஜய் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரீஷியனை நேரடியா ஹாஸ்பிட்டல்ல போய் சந்திச்சிருக்காரு. படத்தோட ஷூட்டிங்ல இதனால கொஞ்ச நேரம் பரபரப்புக்கு ஏற்பட்டு படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சந்திச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பட ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்பட்ட ஒருத்தரை இம்மிடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கே நேரடியா வந்து சந்திச்ச விஜயோட வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. இதை பார்த்த எல்லாருமே இப்போ தளபதியை பாராட்டிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு சாரியான்னு சொல்லி ஐஸ்வர்ய ராஜேஷ கலாச்சிட்டு வராங்க. ஆரம்பத்துல டிவி தொகுப்பாளினியா இருந்து பிரபல நடன நிகழ்ச்சியில வெற்றியாளரா மாறி அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்தவங்க ஐஸ்வர்ய ராஜேஷ். நீதானே அவர் அப்படின்ற திரைப்படத்துல தான் இவங்க அறிமுகமானாங்க. பட் இருந்தாலும் கூட அட்டகத்தி தினேஷோட சேர்ந்து அட்டகத்தி திரைப்படத்துல நடிச்சதுனால நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. காக்கா முட்டை உள்ளிட்ட திரைப்படங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷோட வரிசையில ஒரு பெஸ்ட் படமாவும் அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி அப்படின்னா ஒரு பக்கம் நயந்தாலும் அடுத்தபடியா ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த லெவலுக்கு இருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் ரீசெண்டா மாடர்ன் உலகத்துக்கும் மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரீசெண்டா ஒரு விழாவுக்கு போயிருந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் டெனிம்க்கு மேல சாரிய கட்டியிருக்காங்க. சாரிய இப்படியா கட்டுவாங்கன்னு சொல்லி ரசிகர்கள் இப்ப அந்த புகைப்படத்தை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு வராங்க. காஞ்சனா போர்க்கான மாசான அப்டேட்டை கொடுத்துருக்காரு ராகவா லாரன்ஸ். ஏற்கனவே ராகவா லாரன்ஸோட டைரக்ஷன் அண்ட் நடிப்புல முனி படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆரம்பிச்சு இப்போ ஃபோர்த் பார்ட் வரைக்கும் வந்திருக்கு. இந்த படம் வெளிவந்த சில நாட்கள்லயே பல கோடி ரூபாய் பட்ஜெட்டை இப்போ வசூல வாரியிருக்கான். ஏற்கனவே இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூல தாண்ட போகுது அப்படிங்கிற மாதிரியோ சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் காஞ்சனா 3 படமே இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா காஞ்சனா 4 இதை விட இன்னும் பெட்டரா இருக்கணும்னு சொல்லி படக்குழுவினர் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால காஞ்சனா 4 திரைப்படத்தை 3D எஃபெக்ட்ல எடுக்க போறாரா ராகவா லாரன்ஸ். இதையும் பிரபல சன் பிக்சர்ஸே தயாரிக்கவும் போறதா இருக்காங்க. காஞ்சனா 4 திரைப்படத்தை இன்னும் பயங்கர ஹாரராவும் காமெடியாவும் எடுக்க போறாரா ராகவா லாரன்ஸ். மனைவியை நினைச்சு பெருமைப்பட்டிருக்காரு ராம் சரண். பிரபல தெலுங்கு நடிகர் ராம் சரண், இவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம். ஸோ இவரோட மனைவிக்கு ரீசெண்டா ஒரு விருது கிடைக்கவே அதை ரொம்ப சந்தோஷத்தோட அவரோட ட்விட்டர் பேஜ்ல அப்டேட் பண்ணியிருக்காரு. இந்தியாவில சினிமாவை அறிமுகப்படுத்தி வச்சவர் தான் இந்த தாதா சாஹப் பால்கே. இவரை கௌரவப்படுத்துற விதமா ஒவ்வொரு வருஷமும் இவரோட பேர்லயே அவார்டை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த அவார்ட் டெல்லியில தான் வழக்கமா கொடுக்கறது. ஸோ ரீசெண்டா இந்த வருஷத்துக்கான அவார்டையும் வழங்கியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ராம் சரணோட மனைவிக்கு சிறந்த கொடையாளருக்கான விருது கிடைச்சிருக்கு. சமூக சேவைகள்ல அதிகமா ஈடுபட்டு உதவிகரம் நீட்டியிருந்த ராம் சரணோட மனைவிக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கிறதுனால இந்த விஷயத்த ரொம்பவே சந்தோஷமா மக்களோட ஷேர் பண்ணிருக்காரு ராம் சரண். கீர்த்தி சுரேஷ்க்கு நேரடியாவே ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க அஜித் பட நடிகை. நடிகர் திலகம் படம் வந்ததுக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷை பாராட்டாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவார்டுகளையும் தட்டி சென்றாங்க கீர்த்தி சுரேஷ். இப்போ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நடிகைகளும் கீர்த்தி சுரேஷை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீதேவியோட மகளான ஜான்வி கபூரும் கீர்த்தி சுரேஷோட இந்த திரைப்படத்தை பார்த்து அதிகமா இம்ப்ரெஸ் ஆகியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷை மீட் பண்ணியும் அதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரிதான் இப்ப ரீசெண்டா அஜித் பட நடிகையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். அஜித்தோட நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்ரத்தா ஸ்ரீநாத், விக்ரம் வேதா புகழ் நடிகை அப்படின்னே சொல்லணும். இவங்க நடிகை திலகம் பார்த்ததுக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ்க்கு நேரடியாவே ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க. நடிகைகளும் இம்ப்ரெஸ் ஆகுற அளவுக்கு அந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். சூர்யா படத்துல இணைஞ்சிருக்காங்க ரவுடி பேபி கனெக்ஷன். தனுஷோட மாரி 2 திரைப்படத்துல ரவுடி பேபின்ற பாடல் யூடியூப் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இருக்கு. இப்ப வரைக்குமே ட்ரெண்டிங்ல அதிகமா எல்லாராலையும் விரும்பக்கூடிய பாடலாவும் இந்த ரவுடி பேபி சாங் இருக்கு. இந்த பாடலுக்கு பிரபுதேவா கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாரு அண்ட் தனுஷ் தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருந்தாங்க. இதே பாடலை பாடின தி அடுத்தபடியா இப்ப சூர்யா படத்திலயும் இணைஞ்சிருக்காங்க. எம்ஜிகே காப்பான் படங்களை தொடர்ந்து இறுதி சுற்றி டைரக்டர் சுதா கொங்கராவோட டைரக்ஷன்ல இப்போ சூரரை போற்று அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு சூர்யா. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்ஷனும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜிவி பிரகாஷோட மியூசிக் டைரக்ஷன்ல தி இந்த படத்துல ஒரு பாடலையும் பாடுறாங்களா, அதுவும் ரவுடி பேபி சாங் அளவுக்கு ஹிட்டா இருக்கா இல்ல வேற மாதிரியான பாடலா அப்படிங்கறத படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம். பா ரஞ்சித்தை நெகிழ வச்சிருக்காரு ஒரு பாலிவுட் பிரபலம். பாலிவுட்ல பிரபல இயக்குனர் அனுரக் காஷ்யப் இந்திய சினிமாவை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு டைரக்டர்னே சொல்லலாம். பாலிவுட்ல இவர் டைரக்ட் பண்ற படங்கள் எல்லாமே அடுத்த கட்ட நகர்வுக்கு இருக்கும்.
இப்படிப்பட்ட பிரபலமான டைரக்டர் ரீசெண்டா நம்ம தமிழ் டைரக்டரான பா ரஞ்சித் அதிகமாவே நெகிழ வச்சிருக்காருன்னு சொல்லலாம். பா ரஞ்சித் தமிழ்ல காலா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி பாலிவுட்ல படத்தை டைரக்ட் பண்ண போயிருக்காரு. சோ இவரு பாலிவுட்டுக்கு வர்றதை தெரிஞ்ச அனுராக் காஷ்யப் இவருக்கு விருந்து உபசரிப்பையும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ரெண்டு பேரும் மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா பரியேறும் பெருமாள் பா ரஞ்சித்தோட தயாரிப்புல உருவான திரைப்படமும் கூட. இந்த படத்தை பத்தி ரொம்பவே பேசியிருக்காரு அனுராக் காஷ்யப். தலித் அரசியலை பத்தி ஒரு திரைப்படத்து மூலமா இவ்வளவு தைரியமா சொல்ல முடியும் அப்படிங்கறத உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல காலா போன்ற திரைப்படத்தை இயக்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நிச்சயமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சொல்லி அனுராக் காஷ்யப் பா ரஞ்சித் கிட்ட சொல்ல இந்த விஷயத்த பா ரஞ்சித் இப்போ அவரோட ட்விட்டர் பேஜ்லயும் வெளியிட்டு இருக்காரு. சோ ரொம்பவே என்ன நெகிழ வச்ச அனுராக் காஷ்யப்போட சேர்ந்து கூடிய சீக்கிரமே நான் நிச்சயம் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ரஞ்சித். தர்பார் படத்துக்கான நயன்தாரா லுக் இப்ப வெளியாகிட்டு இருக்கு. ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்க திரைப்படம் தர்பார். இந்த திரைப்படத்துல இரட்டை கதாபாத்திரத்துல நடிக்கிறார். சமூக சேவகராகவும் இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரியாகவும் நடிக்கிறார். அதிரடி போலீஸா நடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரீசென்ட் லுக்கும் இப்ப வெளியாகி இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ இதே மாதிரி நயன்தாராவோட லுக்கும் வெளியாகி இருக்கு. சோ ஏற்கனவே படக்குழுவினர் ரொம்பவே பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனோட தான் ஷூட்டிங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படிதான் இந்த போட்டோக்கள் வீடியோஸ் ரிலீஸ் ஆகுதுன்றது அவங்களுக்கே தெரியாத புதிராதா இருக்கு. இதனால தர்பார் படக்குழுவினர் இப்ப கொஞ்சம் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க. சோ ஓவரால் இந்த வாரம் நடந்த விஷயங்களா கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். லுமியோ சொல்றதா ட்ரெண்ட் இந்த நிகழ்ச்சிக்குள்ளவே இல்ல. எண்டு. டில் தி நெக்ஸ்ட் பை பை. சீ யூ ஃப்ரம் அஞ்சல்.